அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி தமிழ் தரம் 5. இன்று நாங்கள் என்ன விடயத்தை கற்கப் போகின்றோம் என்பதை பார்ப்போம். மரபு சொற்கள், இளமை பெயர்கள், தொனிகள், ஆண்பெண் மரபு பெயர்கள் என்பவற்றை அறிந்து அவற்றை பொருத்தமான வகையில் கூறுவதுடன் அவற்றை பிரயோகித்து பயிற்சிகளை செய்து கொள்வது தொடர்பாகவும் இன்று கற்றுக்கொள்ளப் போகின்றோம். பிராணிகள் மற்றும் பறவைகள் அவற்றினுடைய மரபு பெயர்கள், அவை எவ்வாறு ஒலி எழுப்புகின்றன, தொனிகள் தொடர்பாகவும், அவற்றினுடைய இளமையில் அவற்றை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்பது தொடர்பாகவும் அறிந்து கொள்வதோடு இது தொடர்பான பயிற்சிகளையும் இன்று நாங்கள் செய்து கொள்ளப் போகின்றோம். இப்பொழுது பாருங்கள், தொனிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. அவதானியுங்கள். சிங்கம் கர்ச்சிக்கும், தேனி தீங்காரமிடும், குருவி கீச்சிடும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், ஆடு கத்தும், புறா குறுகுறுக்கும். மீண்டும் அவதானியுங்கள். சிங்கம் கர்ச்சிக்கும், சிங்கம் என்ன செய்யும், கர்ச்சனை செய்யும், கர்ச்சிக்கும். தேனி தீங்காரம் இடும், தேனியினுடைய தொனி எவ்வாறு இருக்கும், தீங்காரம் இடும். குருவி கீச்சிடும், குருவி கீச்சிடும். கோழி கொக்கரிக்கும், கோழி என்ன செய்யும், கொக்கரிக்கும். காகம் கரையும், காகம் கரையும். ஆடு கத்தும், புறா குறுகுறுக்கும். மேலும் சில தொனிகளை உங்களுக்கு தருகின்றேன். கரடி உருமும், கழுதை கத்தும், நரி ஊளையிடும், நாய் குரைக்கும், சேவல் கூவும், மயில் அகவும், வண்டு இறையும். மீண்டும் கூறுகின்றேன் அவதானியுங்கள். கரடி உருமும், கழுதை கத்தும், நரி ஊளையிடும், நாய் குரைக்கும், சேவல் கூவும், மயில் அகவும், வண்டு இறையும். இப்பொழுது பாருங்கள், இங்கே சில பிராணிகளை தந்திருக்கின்றேன். அவற்றினுடைய ஒலி குறிப்புகளை நீங்கள் கூறப்போகின்றீர்கள். பாருங்கள், முதலாவதாக குருவி. குருவி தரப்பட்டிருக்கு. குருவி என்ன செய்யும், கீச்சிடும். இரண்டாவதாக பாருங்கள் நரி. நரி என்ன செய்யும், நரி ஊளையிடும். அடுத்து சேவல். சேவல் என்ன செய்யும், சேவல் கூவும். பாருங்கள், குருவி கீச்சிடும், நரி ஊளையிடும், சேவல் கூவும். இதேபோல் பாருங்கள் வண்டு. வண்டு என்ன செய்யும், வண்டு இடையும். புறா குறுகுறுக்கும், மயில் அகவும். பாருங்கள், வண்டு அதனுடைய ஒலி இடையும், வண்டு இடையும். புறா குறுகுறுக்கும், அதனுடைய ஒலி எவ்வாறு குறுகுறுக்கும். மயில் அகவும். சில பிராணிகளுடைய ஒலி குறிப்புகளை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அடுத்ததாக பிராணிகளினுடைய ஒலி குறிப்பிற்குரிய சில வாக்கியங்களை இங்கு தந்திருக்கின்றேன், அவதானியுங்கள். குருவி கீச்சிடும், பாருங்கள், காலை நேரத்தில் குருவிகள் கீச்சிடும் சத்தம் மனதிற்கு இதமாக இருக்கும். காலை நேரத்தில் குருவிகள் கீச்சிடும் சத்தம், குருவி என்ன செய்யும், கீச்சிடும். குருவிகள் கீச்சிடும் சத்தம் மனதிற்கு இதமாக இருக்கும். புறா என்ன செய்யும், குறுகுறுக்கும். பாருங்கள், புறாக்கள் கூட்டுக்குள் இருந்து குறுகுறுத்தன. புறாவினுடைய ஒலி குறிப்பு
குறுகுறுத்தல். புறாக்கள் கூட்டுக்குள் இருந்து குறுகுறுத்தன. அடுத்த வாக்கியத்தை அவதானியுங்கள். சேவல், சேவலின் ஒலிக்குறிப்பு என்ன? கூவும். சேவல் கூவும் சத்தம் கேட்டதும் விவசாயிகள் வயலிற்கு செல்வார்கள். சேவல் கூவுகின்ற சத்தம் கேட்டதும் விவசாயிகள் வயலிற்கு செல்வார்கள். சேவல் கூவும். மீண்டும் அவதானியுங்கள். குருவி கீச்சிடும், புறா குறுகுறுக்கும், சேவல் கூவும். அதேபோல் வண்டு, வண்டினுடைய ஒலிக்குறிப்பு இரையும். பாருங்கள், பூக்களின் அருகே வண்டுகளின் இரைச்சலை கேட்க முடியும். பூக்களின் அருகே வண்டுகளின் இரைச்சல். அப்போ வண்டு என்ன செய்யும்? இரையும். வண்டுகளின் இரைச்சலை கேட்க முடியும். அடுத்ததை அவதானியுங்கள். நரி ஊளையிடும், நரியினுடைய ஒலிக்குறிப்பு ஊளையிடுதல். பாருங்கள் வாக்கியத்திலே, காட்டிலே நரி ஊளையிடும் சத்தம் தொடர்ந்து கேட்டது. காட்டிலே நரி ஊளையிடும் சத்தம், நரியினுடைய ஒலி ஊளையிடுதல். ஆகவே நரி ஊளையிடும் சத்தம் தொடர்ந்து கேட்டது. வாக்கியத்திலே எவ்வாறு நாங்கள் பிரயோகிப்போம் என்பதை பாருங்கள். அடுத்து மயில், மயிலினுடைய ஒலிக்குறிப்பு என்ன? அகவும். மயில் அகவும். இதனை வாக்கியத்தில் நான் எவ்வாறு எழுதியிருக்கின்றேன்? மழை பெய்யும் நேரத்தில் மயில் அகவும் சத்தம் கேட்க இனிமையாக இருக்கும். மழை பெய்யும் நேரத்தில் மயில் அகவும் சத்தம், மயில் என்ன செய்யும்? அகவும். மயில் அகவும் சத்தம் கேட்க இனிமையாக இருக்கும். இவ்வாறு பிராணிகளுடைய ஒலிக்குறிப்பை நான் வாக்கியத்தில் எவ்வாறு காட்டியிருக்கின்றேன் என்பதை அவதானியுங்கள். அடுத்ததாக பிராணிகளினது ஒலிக்குறிப்பை எழுதுவோம். இங்கு சில பிராணிகள் தந்திருக்கின்றேன், அவற்றிற்குரிய ஒலிக்குறிப்பு. கழுதை, கழுதை என்ன செய்யும்? கழுதை கத்தும். காகத்தினுடைய ஒலிக்குறிப்பு? காகம் கரையும். அதேபோல் கரடி உருமும், கரடியினுடைய ஒலிக்குறிப்பு உருமும். புறா என்ன செய்யும்? புறாவினுடைய ஒலிக்குறிப்பு குறுகுறுக்கும், புறா என்ன செய்யும்? குறுகுறுக்கும். தேனி தீங்காரமிடும், தேனி தீங்காரமிடும். கோழி கொக்கரிக்கும். அவதானியுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், கழுதை கத்தும், காகம் கரையும், கரடி உருமும், புறா குறுகுறுக்கும், தேனி தீங்காரமிடும், கோழி கொக்கரிக்கும். இப்பொழுது பிராணிகளுடைய ஒலிக்குறிப்பை நீங்கள் எழுதியிருப்பீர்கள். அடுத்ததாக பொருத்தமான விடையை கூறுவோம். பாருங்கள், கரடி உருமும் என்பது போல கழுதை, கரடி என்ன செய்யும்? உருமும். அதுபோல கழுதை என்ன செய்யும்? கழுதை கத்தும். கோழி கொக்கரிக்கும், கோழி கொக்கரிக்கும் என்பது போல மயில், மயில் என்ன செய்யும்? மயிலினுடைய ஒலிக்குறிப்பு அகவும். வண்டு இரையும் என்பது போல குருவி, வண்டு என்ன செய்யும்? இரையும். எனவே குருவி என்ன செய்யும்? கீச்சிடும். ஆந்தை அலறும் என்பது போல புறா, ஆந்தையினுடைய ஒலிக்குறிப்பு அலறுதல். அதுபோல புறா என்ன செய்யும்? புறாவினுடைய ஒலிக்குறிப்பு குறுகுறுக்கும். குதிரை கனைக்கும், குதிரையினுடைய ஒலிக்குறிப்பு கனைத்தல். குதிரை கனைக்கும் என்பது போல நரி என்ன செய்யும்? நரி ஊளையிடும். அவதானியுங்கள். கரடி உருமும், கழுதை கத்தும், கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும், வண்டு இரையும், குருவி கீச்சிடும், ஆந்தை அலறும், புறா குறுகுறுக்கும், குதிரை கனைக்கும், நரி
ஊழையிடும். இப்பொழுது பொருத்தமான விடைகளை நீங்கள் எழுதியிருப்பீர்கள். அடுத்ததாக இளமை பெயர்கள். இப்பொழுது நாங்கள் இளமை பெயர்களை பார்க்க போகின்றோம். இளமை பெயர்கள் என்றால் என்ன? தாவரம் அல்லது பிராணிகள் என்றான்னு அதனுடைய சிறிய பருவத்தை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் அதனுடைய பெயர்களைத்தான் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், இங்கே சில இளமை பெயர்களை நான் தந்திருக்கின்றேன். மூங்கில் கன்று, பாம்பு குட்டி, மா கன்று, வேம்பு கன்று, வாழை குட்டி, பலா கன்று, எலுமிச்சை கன்று, பனை வடலி. இந்த தாவரங்களை நாங்கள் சிறு பருவத்திலே நாங்கள் எவ்வாறு அழைத்து கொண்டோம்? எவ்வாறு அழைத்து கொண்டோம்? மூங்கிலை நாங்கள் கன்று என்று அழைத்தோம். பாம்பை உங்களுக்கு தெரியும், பாம்பினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் எவ்வாறு அழைத்தோம்? பாம்பு குட்டி, பாம்பினுடைய சிறிய பருவம் குட்டி, நாங்கள் பாம்பு குட்டி என்று சொல்லுவோம். மா, பெரிய மாமரம் தெரியும், அதனுடைய சிறிய பருவம் என்ன செய்யும்? பெரிய மாமரத்தினுடைய சிறிய பருவம் என்ன? கன்று, மாங்கன்று. வேம்பு, வேப்ப மரம், அந்த வேம்பினுடைய சிறிய பருவம், சிறிய பருவத்தை நாங்கள் எவ்வாறு சொல்லுவோம்? கன்று, வேப்பங்கன்று. வேம்பினுடைய சிறிய பருவம் வேப்பங்கன்று என்று நாங்கள் கூறுவோம். வாழை, வாழையினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் குட்டி என்று கூறுவோம். வாழை குட்டி. பலா, பலா மரத்தினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் கன்று என்று கூறுவோம். பலா கன்று. எலுமிச்சையினுடைய சிறிய பருவத்தை கன்று, எலுமிச்சங்கன்று என்று கூறுவோம். பனை வடலி, பனை மரம் தெரியும், அதனுடைய சிறிய பருவம் வடலி, பனை வடலி. மீண்டும் கூறுகின்றேன், அவதானியுங்கள். மூங்கில் கன்று, பாம்பு குட்டி, மா கன்று, வேம்பு கன்று, வாழை குட்டி, பலா கன்று, எலுமிச்சை கன்று, பனை வடலி. இப்பொழுது மேலும் சில இளமை பெயர்களை அவதானிப்போம். பாருங்கள், அணில். அணிலினுடைய சிறிய பருவம் நாங்கள் குஞ்சு என்று கூறுவோம், பிள்ளை என்று கூறுவோம். ஆடு குட்டி, நெல் நாற்று, கீரி பிள்ளை, காகம் குஞ்சு, கோழி குஞ்சு, தவளை குஞ்சு, பேத்தை. அவதானியுங்கள். அணில் உங்களுக்கு தெரியும், அணிலினுடைய சிறிய பருவம், சிறிய பருவத்தை நாங்கள் குஞ்சு, அணில் குஞ்சு என்று கூறுவோம், அல்லது அணில் பிள்ளை என்றும் கூறுவோம். அதேபோல் ஆடு, ஆட்டினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் ஆட்டுக்குட்டி என்று கூறுவோம். நெல், நெல் தாவரத்தினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் நாற்று என்று சொல்லுவோம், நாற்று. கீரி, கீரியினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் பிள்ளை, கீரி பிள்ளை என்று கூறுவோம். அதுபோல காகம், காகத்தினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் காக குஞ்சு என்று கூறுவோம். கோழி, கோழியினுடைய சிறிய பருவம் கோழி குஞ்சு. அதேபோல் தவளை, தவளையினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் குஞ்சு, தவளை குஞ்சு என்று சொல்லுவோம். அதே போல பேத்தை என்றும் சொல்லுவோம், தவளையினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் பேத்தை என்றும் கூறலாம். எனவே அவதானியுங்கள், அணில் குஞ்சு பிள்ளை, ஆடு குட்டி, நெல் நாற்று, கீரி பிள்ளை, காகம் குஞ்சு, கோழி குஞ்சு, தவளை குஞ்சு, பேத்தை. இவ்வாறு சில இளமை பெயர்களை அவதானித்திருப்பீர்கள். இப்பொழுது பிராணிகளின் இளமை பெயர்களை எழுதுவோம். இங்கே பிராணிகள் தரப்பட்டிருக்கின்றன, அவற்றினை நாங்கள் இளமையிலேயே எவ்வாறு பெயர்கள் கொண்டு அழைப்போம் என்பதை இப்பொழுது நீங்கள் எழுதப் போகின்றீர்கள். அதாவது இளமை பெயர்கள். பாம்பு, பாம்பினுடைய இளமை பெயர் என்ன? பாம்பினுடைய இளமை பெயர் குட்டி. அணில், அணிலினுடைய இளமை பெயர் குஞ்சு.
கீரியினுடைய இளமை பெயர் பிள்ளை. காகத்தினுடைய இளமை பெயர் குஞ்சு. தவளையின் இளமை பெயர் பேட்டை. பாருங்கள், பாம்பு குட்டி, பாம்பு குட்டி, அணில் குஞ்சு, அணிற்குஞ்சு, கீரிக்கு பிள்ளை, கீரி பிள்ளை, காகத்திற்கு குஞ்சு, காக குஞ்சு என்று கூறுவோம். தவளை பேட்டை. இப்பொழுது பிராணிகளின் இளமை பெயர்களை நீங்கள் அறிந்து எழுதியிருப்பீர்கள். அடுத்ததாக தாவரங்களின் இளமை பெயர்களை எழுதப் போகின்றோம். இங்கே பாருங்கள், நெல், வாழை, எலுமிச்சை, பலா, வேம்பு போன்ற தாவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை இளமையிலே நாங்கள் எவ்வாறு அழைப்போம், சிறு பருவத்தை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்பதை தான் இப்பொழுது நீங்கள் எழுதப் போகிறீர்கள். பாருங்கள், நெல், நெல்லினுடைய இளமை பெயர் நாற்று. வாழையின் இளமை பெயர் குட்டி. எலுமிச்சையின் இளமை பெயர் கன்று. பலாவின் இளமை பெயர் கன்று. வேம்பின் இளமை பெயர் கன்று. அவதானியுங்கள், நெல் நாற்று, வாழை குட்டி, எலுமிச்சங்கன்று, பலாக்கன்று, வேப்பங்கன்று. இவ்வாறு தாவரங்களினுடைய இளமை பெயர்களை நீங்கள் அறிந்து எழுதியிருப்பீர்கள். அடுத்ததாக தாவரங்களினுடைய இளமை பெயர்களை வைத்து வாக்கியம் அமைத்திருக்கின்றேன். அவதானியுங்கள், வேப்பங்கன்று மருத்துவ பயன் மிக்கது. பாருங்கள், வேப்பங்கன்று மருத்துவ பயன் மிக்கது. இங்கு வேம்பினுடைய இளமை பெயர் கன்று. எனவே வேப்பங்கன்று மருத்துவ பயன் மிக்கது. இரண்டாவது வாக்கியத்தை அவதானியுங்கள், பாதையின் ஓரமாக வடலிகள் நடப்பட்டிருந்தன. பாதையின் ஓரமாக வடலிகள். வடலி எதற்குரிய இளமை பெயர்? தனை மரத்தினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் வடலி என்று கூறுவோம். எனவே வடலிகள் நடப்பட்டிருந்தன. அடுத்தது, அப்பா பல இன வாழை குட்டிகளை வாங்கி வந்தார். இங்கு பாருங்கள், வாழை குட்டிகள். அப்போ வாழையினுடைய சிறிய பருவம் குட்டி, எனவே வாழை குட்டி என்று எழுதியிருக்கின்றேன். அப்பா பல இன வாழை குட்டிகளை வாங்கி வந்தார். இப்பொழுது வாக்கியங்களிலுள்ள இளமை பெயர்களை கண்டறிவோம். இங்கே வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்கியங்களிலே இளமை பெயர்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த இளமை பெயர்களை நீங்கள் இப்பொழுது கண்டறிய போகின்றீர்கள். பாருங்கள், முதலாவது, வேப்பங்கன்றுகள் விற்பனைக்கு வந்தன. வேப்பங்கன்றுகள் விற்பனைக்கு வந்தன. இங்கு வேப்பங்கன்றுகள், எனவே வேம்பினுடைய இளமை பெயர் கன்று. வேம்பு கன்று. இரண்டாவது, ஆடு தனது குட்டிகளுடன் பட்டியை நோக்கி சென்றது. ஆடு தனது குட்டிகளுடன். ஆகவே ஆடு ஆட்டினுடைய இளமை பெயர், அதனுடைய சிறிய பருவம் குட்டி. எனவே ஆடு குட்டி. மூன்றாவது வாக்கியத்தை அவதானியுங்கள், கற்குவியலின் கீழே பாம்பு குட்டிகள் இருக்கின்றன. கற்குவியலின் கீழே பாம்பு குட்டிகள். பாம்பு, பாம்பினுடைய சிறிய பருவம், இளமை பெயர் குட்டி. எனவே பாம்பு குட்டி. ஆகவே பாம்பு குட்டி. நான்காவது, நாங்கள் பல இன வாழை குட்டிகளை நாட்டினோம். பல இன வாழை குட்டி. அப்போ வாழையினுடைய இளமை பெயர் குட்டி. எனவே வாழை குட்டி. இறுதியான வாக்கியம், காகம் தன் குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டியது. இங்கு காகம் தன் குஞ்சுகளுக்கு. எனவே காகத்தினுடைய இளமை பெயர் குஞ்சு. ஆகவே காகம் குஞ்சு. இப்பொழுது நீங்கள் இளமை பெயர்களை எழுதியிருப்பீர்கள். வேம்பு கன்று, ஆடு குட்டி, பாம்பு குட்டி, வாழை குட்டி, காகம் குஞ்சு. அடுத்ததாக
நாங்கள் ஆண் பெண் மரபு பெயர்களை பார்க்க போகின்றோம். அதாவது அகரணை பெயர்களுக்குரிய ஆண்பாய் பெண்பாய், இவற்றை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொள்வோம். இங்கே சில உயிரினங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஆடு, மாடு, கோழி, நாய், யானை, குரங்கு, இவற்றிற்குரிய ஆண் பெண், ஆண் இனத்தை எவ்வாறு அழைப்போம், பெண் இனத்தை எவ்வாறு அழைப்போம், இதைத்தான் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், ஆடு, ஆட்டினுடைய ஆண் கடா, பெண்ணை நாங்கள் மறி என்று கூறுவோம். அதுபோல் மாடு, மாட்டினுடைய ஆணினை நாங்கள் ஏறு அல்லது காளை அல்லது எருது இவ்வாறு அழைப்போம். மாட்டினுடைய பெண் நாகு அல்லது பசு இவ்வாறு அழைக்கலாம். கோழி, கோழியினுடைய ஆண் சேவல், கோழியினுடைய பெண் பேடு என்று கூறலாம், பெட்டை என்றும் கூறலாம். அடுத்து நாய், நாயினுடைய ஆண்பால் கடுவன், பெண்ணை எப்படி சொல்றது, பெட்டை. யானையின் ஆணை நாங்கள் களிறு என்று கூறுவோம். யானையினுடைய பெண்ணை பிடி, பெண் யானையை பிடி என்று கூறுவோம். குரங்கினுடைய ஆணை கடுவன் என்று கூறுவோம். அதேபோல் குரங்கினுடைய பெண்ணை மந்தி என்று கூறுவோம். அவதானியங்கள், ஆடு அதனுடைய ஆண் கடா, பெண் மறி, மாடு அதனுடைய ஆணை நாங்கள் ஏறு காளை எருது என்று கூறலாம், பெண்ணை நாகு பசு என்று கூறலாம். கோழியினுடைய ஆண் சேவல், கோழியினுடைய பெண் பேடு என்று சொல்லலாம், பெட்டை என்று சொல்லலாம். நாய் கடுவன், பெண் நாயை நாங்கள் பெட்டை என்றும் சொல்லலாம். ஆண் யானையை நாங்கள் களிறு என்று கூறுவோம், பெண் யானையை பிடி என்று கூறுவோம். ஆண் குரங்கை கடுவன் என்றும் பெண் குரங்கை மந்தி என்றும் கூறுவோம். அடுத்ததாக மேலும் சில உயிரினங்கள் தரப்பட்டிருக்கின்றன. பூனை, மான், குதிரை, மயில், நண்டு, இவற்றிற்குரிய ஆண் பெண் இப்பொழுது பார்ப்போம். பூனையுடைய ஆணை நாங்கள் கடுவன் என்று கூறுவோம், பெண்ணை பெட்டை என்று கூறுவோம். மானினுடைய ஆண் கலை, மானினுடைய பெண் பிணை, குதிரையினுடைய ஆண் குண்டு, குதிரையின் பெண் வடவை பெட்டை, மயிலினுடைய ஆண் போத்து, மயிலினுடைய பெண் அழகு, நண்டின் ஆண் அலவன், நண்டினுடைய பெட்டை. பாருங்கள், பூனையினுடைய ஆண் கடுவன், பெண் பூனை நாங்கள் பெட்டை என்று கூறுவோம். ஆண் மானை கலை என்று கூறுவோம், பெண் மானை பிணை என்று கூறுவோம். குதிரையின் ஆண் குண்டு, அதாவது ஆண் குதிரையை குண்டு என்று கூறுவோம், பெண் குதிரையை பெட்டை என்று கூறுவோம், வடவை என்றும் கூறுவோம். ஆண் மயிலை நாங்கள் போத்து என்று கூறுவோம், பெண் மயிலை அழகு என்று கூறுவோம். ஆண் நண்டை நாங்கள் அலவன் என்றும், பெண் நண்டை நாங்கள் பெட்டை என்றும் கூறுவோம். எனவே இப்பொழுது ஆண் பெண் மரபு பெயர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அடுத்ததாக ஆண் பெண் மரபு பெயர்களை நீங்கள் எழுதிக்கொள்ளப் போகின்றீர்கள். இப்பொழுது பாருங்கள், நண்டு, குதிரை, மயில், குரங்கு இவ்வாறான உயிரினங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றிற்குரிய ஆண் பெண்ணை நீங்கள் எழுதப் போகின்றீர்கள். பாருங்கள், நண்டு, நண்டினுடைய ஆண் அலவன், பெண் பெட்டை. அடுத்து மயிலினுடைய ஆண் போத்து, மயிலினுடைய பெண் அழகு, குதிரையினுடைய ஆண் குண்டு, குதிரையின் பெண் வடவை, குரங்கின் ஆண் கடுவன், குரங்கின் பெண் மந்தி. இப்பொழுது பாருங்கள், நண்டுக்கு அலவன் பெட்டை, மயிலுக்கு போத்து அழகு, குதிரைக்கு குண்டு வடவை, குரங்கிற்கு கடுவன் மந்தி. மீண்டும் கூறுகின்றேன்,
அளவன் பட்டை குண்டு வடவை போத்து அழகு கடுவன் மந்தி. இப்பொழுது இந்த மரபு பெயர்களை நீங்கள் எழுதியிருப்பீர்கள். அடுத்ததாக பொருத்தமானவற்றை இணைக்கப் போகின்றோம். இங்கே சில பிராணிகள் தந்திருக்கின்றேன், அவற்றிற்கு பொருத்தமான பெண் பாட் சொற்கள். இப்பொழுது பாருங்கள், தரப்பட்டவற்றை வாசிக்கின்றேன். கோழி, குரங்கு, ஆடு, நண்டு, மாடு, இவற்றிற்கு பொருத்தமான மரபு பெயர்கள் பெண்ணுக்குரியது. மறி, பெட்டை, நாகு, பேடு, மந்தி, இவற்றிலே பொருத்தமானவற்றை இப்பொழுது நீங்கள் இணைக்கப் போகின்றீர்கள். பார்ப்போம். கோழியின் பெண் பேடு, குரங்கின் பெண் மந்தி, ஆட்டினுடைய பெண் மறி, நண்டினுடைய பெண் பெட்டை, மாட்டினுடைய பெண் நாகு. அதான் நீங்கள் கோழி பேடு, குரங்கு மந்தி, ஆடு மறி, நண்டு பெட்டை, மாடு நாகு. இப்பொழுது பொருத்தமான பெண் பால் மரபு பெயர்களை நீங்கள் எழுதியிருப்பீர்கள், இணைத்திருப்பீர்கள். அடுத்ததாக இவற்றிலும் பொருத்தமான ஆண் மரபு பெயர்களை நீங்கள் இணைக்கப் போகின்றீர்கள். பாருங்கள், யானை, நாய், மான், நண்டு, மயில், இவற்றிற்கு பொருத்தமான ஆண் மரபு பெயர்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். யானையின் ஆண் களிர், நாயின் ஆண் கடுவன், மானின் ஆண் கலை, நண்டின் ஆண் அலவன், மயிலின் ஆண் போத்து. அவதான் நீங்கள் யானை களிர், நாய் கடுவன், மான் கலை, நண்டு அலவன், மயில் போத்து. இப்பொழுது பொருத்தமானவற்றை நீங்கள் இணைத்து விட்டீர்கள். அடுத்ததாக குறுக்கெழுத்து கட்டங்களை நிரப்புவோம். குறுக்கெழுத்து போல் கட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றன, அவற்றை இப்பொழுது நாங்கள் பூர்த்தி செய்வோம். பாருங்கள், இடமிருந்து வலம், இடமிருந்து வலமாகவும் நிரப்ப வேண்டும், மேலிருந்து கீழாகவும் நிரப்ப வேண்டும். தரப்பட்டவற்றை அவதானித்து பொருத்தமாக நிரப்பிக்கொள்வோம். முதலாவது இலக்கத்தை அவதானியுங்கள். குதிரையின் ஆண்மரபு பெயர் இதுவாகும். குதிரையினுடைய ஆண்மரபு என்ன? குதிரை குண்டு. எனவே முதலாவது இலக்கத்தின் படி இடமிருந்து வலமாக குண்டு. ஒவ்வொரு பெட்டிக்குள்ளும் ஒவ்வொரு எழுத்துக்களை நீங்கள் எழுதியிருப்பீர்கள். அதேபோல் மேலிருந்து கீழ் நோக்கி முதலாவது இலக்கத்தை அவதானியுங்கள். பாம்பின் இளமை பெயர், பாம்பினுடைய இளமை பெயரை நாங்கள் எவ்வாறு கூறுவோம்? பாம்பு குட்டி. எனவே மேலிருந்து கீழாக குட்டி என்று எழுதுவோம். அதேபோல் ஆண் மாட்டினை இப்பெயரால் கூறுவர். இடமிருந்து வலமாக ஐந்தாவது இலக்கத்தை அவதானியுங்கள். இடமிருந்து வலமாக ஆண் மாட்டினை இப்பெயரால் கூறுவர். ஆண் மாட்டை நாங்கள் எவ்வாறு கூறுவோம்? ஏறு. எனவே பட்டிக்குள் எழுதிவிட்டேன், ஏறு. அடுத்து மேலிருந்து கீழ் அவதானியுங்கள். பெண்மானை இவ்வாறு அழைப்பர். பெண்மான், மேலிருந்து கீழ் பெண்மானை எவ்வாறு அழைப்போம்? பிணை. ஆகவே மூன்றாவது என்ற இலக்கத்தில் எழுதி பிணை என்று எழுதுகின்றோம். அடுத்ததை அவதானியுங்கள். மானின் ஆண், இப்பொழுது நாங்கள் இடமிருந்து வலம் எழுதினாங்கள், இப்பொழுது வலம் இருந்து இடமாக மானுடைய ஆண், ஆண் மானை நாங்கள் எவ்வாறு சொல்லுவோம்? கலை. எனவே கலை என்று எழுதிவிட்டோம். அடுத்து வேம்பின் இளமை பெயர், நாங்கள் மேலிருந்து கீழ் எழுதினது போல் கீழிருந்து மேல் எழுதப் போகின்றோம். வேம்பின் இளமை பெயர், வேம்பினுடைய இளமை பெயரை எவ்வாறு கூறுவோம்? வேப்பம் கன்று. எனவே நாங்கள் எழுதுவோம் கன்று. இப்பொழுது பாருங்கள், இந்த குறுக்கெழுத்து கட்டங்கள் பூரணமாக நிரப்பப்பட்டு விட்டன. இதுவரைக்கும் நாங்கள் கற்றவற்றை பார்த்து கொள்வோம். மரபு சொற்கள், இளமை பெயர்கள், தொனிகள், ஆண் பெண் மரபு பெயர்கள் என்பவற்றை அறிந்து அவற்றை பொருத்தமான வகையில் கூறுவதுடன் அவற்றை பிரயோகித்து பயிற்சிகளை செய்து கொள்வது தொடர்பாகவும் இன்று நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க விரும்பினால் சேனல் என்ஐஇ யூடியூப்பில் சென்று பார்வையிட முடியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம்.